இல்லம் தேடி கல்வி பாட நிகழ்ச்சியில் தகராறில் ஈடுபட்ட போதை இளைஞருக்கு ஆதரவாக செயல்பட்ட சின்னதாராபுரம் காவல்துறையினர் மீது கரூர் எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார். கரூர் சின்னதாராபுரம் அருகே உள்ள தும்பிவாடி சிவன் காலனி பகுதியைச் சேர்ந்த இளஞ்சியம் என்பவர் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். சின்னதாராபுரம் காவல்துறையினர் தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி பாட நிகழ்ச்சியின் போது தகராறில் ஈடுபட்ட போதை ஆசாமிக்கு ஆதரவாக செயல்பட்டு தங்கள் மீது பொய் வழக்கு பதிந்துள்ளதாக புகார் ஒன்றை அளித்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர் கூறுகையில், என் பேர் இளஞ்சியம், நான் தும்பிவாடி கிராமம் சிவன் காலனிலேருந்து பேசுகிறேங்க. 17/3/2022 அன்னைக்கு சாயங்காலம் 6:30 எங்கள் பொண்ணு வந்துங்க, இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற அரசு நடத்தும் ஒரு வகுப்பு நடத்திட்டு இருக்காங்க கடந்த 3 மாதமாக. அதில்ங்க 1வதுலேருந்து 5வது வரைக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் 18 குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க. அன்றைக்கி சம்பவ தன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாப்பா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப கிளாஸ் வந்து மாரியம்மன் சிவன் காலனியில் இருக்க மாரியம்மன் கோயிலில் நடக்குதுங்க. எங்கள் தெரு, எங்கள் நாங்கள் வளர்க்குற நாய் வந்து தெருவில் படுத்துருந்ததுங்க. மணிவேலுங்கிறவரும் அந்த வழியாக நடந்து போயிருக்கிறாப்படி, போதையில் நடந்துட்டு போனதுனால தள்ளாடிட்டு போனதுனால நாய் வந்து குலைச்சிருக்குதுங்க. அப்படி குலைக்கிறதுனால இவர் கல்லை விட்டு அடிச்சிருக்கிறாருங்க. அடித்து நாய் என்ன பண்ணியிருக்குது, கிளாஸை பார்த்து ஓடி இருக்குதுங்க. அங்கேயும் போய் நாயை வந்து கல்லை விட்டு அடிச்சிருக்கிறாரு. அதுக்கு எங்கள் பொண்ணு என்ன சொல்லியிருக்குது, அண்ணா கல்லை விட்டு அடிச்சிங்கன்னா 18 குழந்தைங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க மேலே கல்லுப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, உங்கள் நாய் தானே குலைக்குது, உங்கள் நாய் குலைச்சா நான் வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பிங்க. நான் ஸ்டேஷன் போனேங்க, ஸ்டேஷன் மறுநாள் காலையில் போனாங்க. அன்றைக்கி யாருமே நைட்டு விசாரிக்க வரல, வியாழக்கிழமை நைட்டு. வெள்ளிக்கிழமை காலையில் போயிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாங்க. சரி, நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. சரி, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்க சனிக்கிழமை விசாரணை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க சின்னதாராபுரம் போலீஸ் ஸ்டேஷனில். சனிக்கிழமை நாங்கள் போய் விசாரணைக்கு உக்காந்துருக்குறேங்க. அவங்க யாரும் வரலங்க. எதிர்த்தரப்புக்காரவங்க என்ன பண்ணிட்டாங்க, நானும் எங்கள் வீட்டுக்காரும் அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சிவகாமிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதா அவங்க போய் அரவாக்குறிச்சி அரசு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டாங்கங்க. நாங்கள் அவங்க வருவோன்னு உட்காந்துருந்துட்டு பார்க்குறோம், பொழுது வரைக்கும் அவங்க சனிக்கிழமை யாருமே வரலிங்க. அப்புறம் போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அடிச்சுட்டதா சொல்லி அவங்க அரவாக்குறிச்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா, எங்கள் மேலே வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரும் அடித்ததா எங்கள் மேலே எஃப்ஐஆர். எங்கள் பாதிக்கப்பட்டவங்களே நாங்கள் தாங்க. எங்களை அடிச்சுட்டதாக தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். 100 ஃபோன் பண்ணி சொல்லி ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். மறுநாள் காவல் நிலையத்துக்கு போய் வெள்ளிக்கிழமை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் சனிக்கிழமை அவங்க நாங்கள் அடிச்சுட்டதாக 3வது நாள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கங்க. பண்ணிவிட்டு இப்போ போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆதரவாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் தான் அவங்கள அடித்ததா சொல்லி எங்கள் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கங்க. பி சார் வந்து நான் டிஎஸ்பி சார்கிட்ட சொல்லி உங்களுக்கு வந்து நான் தகுந்த நியாயம் கிடைக்கிற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க சார். நாங்கள் எங்களுக்கு நல்ல நியாயம் கிடைக்கும்னு சொல்லி நினைக்கிறேங்க சார். அப்படி நல்ல எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு சொன்னால் மறுபடியும் நாங்கள் போராட்டம் தாங்க சார் நடத்தணுங்க சார்.